இன்றை விட கடினமான காலம் தான் அன்று இன்றை விட பிரச்சனைகள் அதிகமான காலம் தான் அன்று அன்று ரசூலுல்லா நோய்க்கப்பட்டார்கள் அன்று சஹாபாக்கள் நோய்க்கப்பட்டார்கள் ஊதீது ஃபில்லா மாலம் யுதாஹத் யாருமே நோவிக்கப்படாதவாறு அல்லாஹ்வுடைய விடயத்தில் நான் நோய்க்கப்பட்டேன் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் எந்த அளவு நோய்க்கப்பட்டிருக்கிறோம் இந்த நோவினை எதை வைத்து உண்டாகும் ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வைத்து தான் உண்டாகும் யார் அந்த குத்து வார்த்தைகளை ஒரு நோவினையாக கருதி ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் பேரில் உறுதியாக இருக்கவில்லையோ யார் மற்றவர்கள் வெறுமனே ஏளனமாக நினைக்கும் பொழுதும் அதனை விடாமல் பற்று பிடிக்கவில்லையோ அவன் நிச்சயமாக நேரான வழியில் இருக்கவும் முடியாது ரசூலுல்லாவை பின்பற்றியவனாக ஆகவும் முடியாது ஒரு முஸ்லீமாக கூட கணிப்பீடு செய்ய முடியாது இதனால பைத்தியக்காரன் என்று சொல்லும் பொழுதும் அல்லாஹ் சொல்கிறான் நபியே நீங்கள் நியமத் கொடுக்கப்பட்டவர் நீங்கள் அருட்கொடை வழங்கப்பட்டவர் இன்ன ரப்பக ஹுவ அலமு பிமன் லல்லா அன் சபீலி வழிகேடன் யார் நேர்வழி அடைந்தவன் யார் என்கிறதை உங்களுடைய ரப்பு அறிவான் நீங்கள் ஒரு மஜ்னூன் அல்ல சகோதரர்களே ஆனால் இன்று சுன்னத்தை எடுத்து நடக்கும் பொழுது இந்த காலத்துக்கு சாத்தியமா இப்படியும் இஸ்லாத்துக்கு கேவலங்களை வழங்கி எடுத்து கொடுப்பதா என்றெல்லாம் எங்களுடையவர்கள் கதைக்கிறார்கள் ஆனாலும் வெறுமனே கந்தலையும் கசக்கி துப்பப்பட்டதையும் வெறுமனே சூப்பி வீசப்பட்டதையும் தான் பின்பற்றுகிறார்களே தவிர ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுண்டத்தை விளங்கி அவர்களுடைய அன்பை இதயத்தில் ஏந்தி எனக்கு அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்கும் என்ற நீயத்தோட யார் சுண்டத்தை பின்பற்றுகின்றோம் கொஞ்சம் உள்ளத்தில் கேட்டு பாருங்கள் இன்று மிஸ்வாக் பொக்கட்டில் இருந்தால் கேவலம் இன்று தாடி வச்சால் கேவலம் இன்று ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய முறையில் ஆடை அணிந்தால் கேவலம் என்று கருதும் சமுதாயமே நாளை மறுமையில் எப்படி ஹவுலுல் கௌசர் இடத்துல போக போறீங்க எப்படி அவர்களுடைய நீர் தடாகத்தில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அமளி துமளிகள் நிறைந்த சந்தர்ப்பத்தில் அந்த நீரை அருந்த போறீங்க அருந்தினால் சொர்க்கம் நுழையும் வரைக்கும் உங்களுக்கு தாகம் கிடைக்க மாட்டாது தாகம் ஏற்பட மாட்டாது சகோதரர்களே சொர்க்கத்திலையும் தாகம் இல்லை அல்லாஹ் கண்ணியத்தை வழங்க காத்திருக்கிறான் ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையினூடாக வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் நீங்கள் மூமின்களுடைய கூட்டத்தில் ஆகிடுங்க முனாஃபிகீன்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடாதீங்க கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமானது மூன்றாவது உண்மையான ஈமானை சுமந்தவர்களுக்கு தான் சொந்தமே தவிர நடிப்பவர்களுக்கு கண்ணியம் இல்லை இன்றைக்கு உலகத்தில் கண்ணியம் கிடைக்கிறதை போல இருக்கும் அவர்களுடைய சில உடலை கண்டு நபியே சிலர்களுடைய உடலை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சிலர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனாலும் ஏமாந்து விடாதீங்க சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஏமாந்து விடாதீங்க இதெல்லாம் மாபெரும் வேதனைக்கு கொடுக்கப்பட்டது சிலர்களுடைய அறிவை பார்ப்பீங்க அவர்களுடைய அறிவு உங்களை ஆச்சரியப்படுத்தும் இவைகள் நாளை மறுமையின் வேதனைக்கு எதுவரைக்கும் அவர்களுடைய அறிவு ஆற்றல் பட்டம் பதவி படிப்போடு உங்களுடைய சுன்னத் சங்கமமாகவில்லையோ அவைகள் அனைத்தும் புகழப்படக்கூடியது அல்ல நாளை மறுமையில் கேவலப்படுத்தப்படக்கூடியது அந்த கேவலத்திலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவோட அபரிமிதமான முஹப்பத்தை வைத்து அன்பை சுமந்த மூமின்கள் முனாஃபிகீன்கள் அதனை அறிய மாட்டார்கள் சகோதரர்களே ரசூலுல்லாஹ் அவர்களுடைய முஹப்பத்தை நானும் நீங்களும் மேடையேற்றுவதற்கில்லை முஹப்பத்தை பற்றி கதைத்து மக்களை கூட்டி சாப்பாடு கொடுப்பதற்கல்ல மாறாக முஹப்பத்தை கதைத்து ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அதனை வளர்க்க வேண்டும் இன்று வாலிபர்கள் யாரை பின்பற்றுகின்றார்கள் வாலிப பெண்மணிகள் யாரை பின்பற்றுகிறார்கள் அவர்களை விடுவோம்
அறிந்தவர்கள் என்று புகழப்படக்கூடியவர்கள் கூட ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களின் மீது எந்த அளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள்? சகோதரர்களே, சுன்னத்து ஒன்றிருக்கிறது, நம்முடைய உடலோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லா அந்த விடயத்தில் மட்டுமா காட்டினார்கள்? நடைமுறையோடு சம்பந்தப்பட்டது, பேச்சோடு சம்பந்தப்பட்டது. வெறுமனே நாம் அலங்காரம் படைப்பதற்கு அல்ல, வெறுமனே அடையாளம் காட்டுவதற்கு அல்ல சுன்னத். வாழ்க்கையோட அது ஒன்று இணைய வேண்டும், அது சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். இதனால தான் ஹஜரத் ரசூலுல்லா யாரெல்லாம் சுன்னாக்களை உயிர்ப்பிக்கிறார்களோ, சமூகமயப்படுத்துகின்றார்களோ, அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். நன்மாராயம் என்ற தீன் என்ற மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாது, அது போய்விடும். ஈமான் கூட மதீனாவுல ஒதுங்கிவிடும். இன்னல் ஈமான ல யஸிரு இலல் மதீனா கமா தஸிரு அல் ஹய்யத்து இலா ஜுஹ்ரிஹா. எப்படி பாம்பு பயமுறுத்தப்பட்டால் அல்லது அதற்கு அடி கொடுப்பதற்கு யாராவது தயாராகி விட்டார்கள் என்பதனை அறிந்தால் பயத்தில் போய் அதனுடைய பொந்துக்குள் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளுமோ, அதே போன்று ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய தீன், ஹஜரத் ரசூலுடைய மார்க்கம் அது ஈமானோட கலந்தது. அந்த ஈமான் மதீனாவுக்கு ஒதுங்கிவிடும். உலகத்தில் எங்கேயுமே ஈமான் இருக்க மாட்டாது என்றார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் மீது உண்டான மஹப்பத்தும் அதனுடைய நடைமுறையும் தான் ஈமானுடைய அடையாளம், அது தான் நேர்வழியின் அடையாளம். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இதனை உறுதிப்படுத்தி கூறுகின்றான். சகோதரர்களே, இன்று மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாக்கியசாலிகளா? அல்லாஹ் பூகம்பங்களை ஏற்படுத்துவான், முனாஃபிக்கீன்களை மதீனாவை விட்டு துடைப்பான். அன்று ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையை உதயத்தில் ஏந்தியவர்களை போன்ற கையளவு பேர்களை வைப்பான். அவர்கள் தான் மதீனாவிலே இருப்பார்கள், அங்கு தான் ஈமான் இருக்கும். அப்படி இல்லாமல் நாங்களும் மதீனாவில் இருப்போம் என்று கனவு காண முடியாது. சகோதரர்களே, அப்படி என்றால் முனாஃபிக் தனத்திலிருந்து நானும் நீங்களும் விடுதலையாக வேண்டும். எங்களுடைய முனாஃபிக் தனத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஏன் எனக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹி போல குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது? ஏன் எனக்கு திருமண ஃபங்க்ஷன்களை ஹஜரத் ரசூலுல்லாஹி போல செய்ய முடியாது? ஏன் எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் மீது ஆசை இல்லாத நிலைமை உண்டாக இருக்கிறது? அது செய்யும் பொழுது சிரமமாக இருக்குது. இபாதத்தில் மட்டுமா ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா? இன்றைக்கு சிலர்கள் தஹஜ்ஜுதை தொழுதுவிட்டால், நீண்ட நீண்ட ரக்காத்துகளை நடைமுறைப்படுத்திவிட்டால், தொழுதுவிட்டால் நினைக்கிறாங்க நாங்கள் சுன்னத்தை நிறைவேற்றிக்கிட்டோம். இன்னும் சிலர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ்வை போல ஆடை அணிஞ்சு விட்டால் நாங்கள் சுன்னாவை நிறைவேற்றிவிட்டோம். சகோதரர்களே, சுன்னா என்பது அது அல்ல. அதுவும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் அது மட்டுமல்ல, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தோட சேர்ந்தது தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். இந்த மஜ்லிஸ்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஷமாயில் முஹம்மதியா, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷமாயிலே முஹம்மதியா ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சரித்திரங்களை அப்படியே உள்ளடக்கி வைத்திருக்கிறாங்க, அவர்களுடைய நடைமுறைகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறாங்க. 369 ஹதீஸ்கள் அதில் இடம் பெற்றிருக்குது. அதனை நான் படித்து நடைமுறைப்படுத்துகிறேன் என்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, கோபம் வரக்கூடிய நேரம், அவர்களுடைய தத்தமது தேவைகளுடைய சந்தர்ப்பங்கள், ரசூல்லா செய்த ஹாஸ்யமான விடயங்கள், அவர்கள் செய்த ஜோக்குகள், இந்த முறையில் எதுவுமே விடப்படாமல் ஹஜரத் ரசூல்லாவுடைய அனைத்தும் திரட்டி வைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் அதனை படித்திருக்கின்றோம்? பல நாவல்களை படிக்கிறோமே. இன்று ஹதீஸை வாசிக்கும் பொழுது இன்பம் கிடையாது. நாவல் வாசிக்கும் பொழுது அல்லது ஹராமான காட்சி பார்க்கும் பொழுது எத்தனை மணித்தியாலங்களும் எங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஆர்வம் பிறக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ரொம்ப ஆழமாக நாம் சிந்தித்து படித்திருக்கின்றோமா? தலைகளை மேலே போடுங்க, யாரும் தூங்குவார். சிந்தித்து படித்திருக்கின்றோமா? சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரசூலுடைய வழியில் வராமல் உங்களுக்கு வெற்றி பெற முடியாது என்று குறிப்பிடுகின்றான்.
அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகலாக்குகள் பண்புகள் ஏராளம். கனிவான சகோதரர்களே, அவைகள் குறுகிய நேரத்தில் திரட்ட முடியாத அளவுக்கு அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்கிறான். உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கவிஞர்களை கொண்டு வந்து புகழ்ந்தாலும் புகழ்ந்துவிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் வல்துஹா. நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் வல்லுஹா, லுஹா தொழுகையின் மீது சத்தியமாக, அல்லது பகலின் ஆரம்ப நேரத்தின் மீது சத்தியமாக. இதுவும் ஒரு தஃப்சீர் தான். இன்னும் ஒரு தஃப்சீர் இமாம் ஃபஹ்ருர் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வருகின்றார்கள். வல்லுஹா, உங்களுடைய பிரகாசம் பொருந்திய அழகு வதனத்தின் மீது சத்தியமாக, உங்களுடைய இணையில்லா மிளிரும் முகத்தின் மீது சத்தியமாக. இரவு மூடிக்கொள்ளக்கூடிய நேரத்தின் மீது, அந்த இரவின் மீது சத்தியமாக. அப்படி என்றால் அல்லாஹ் மனிதன் காலையில் வாழ்வான் அல்லது மாலையில் வாழ்வான்? காலையில் வாழ்பவன் பிரயோஜனங்களை அடைகிறான், மாலையில் இருப்பவன் இன்னும் ஒரு பிரயோஜனங்களை அடைகிறான். ரெண்டு நேரமும் கொடுக்கப்பட்டவன் அந்த காலைக்குரிய கடமைகளை செய்கிறான், அடுத்து மாலைக்குரிய கடமைகளை செய்கின்றான், இரவோட குடும்பங்களுடன் ஒதுங்கிவிடுகின்றான். மக்களே, உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த காலம் அனைத்தையும் வைத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சத்தியம் தான் இதனை செய்கின்றான். ஹஜரத் ரசூலுல்லாஹுடைய அழகு வதனத்தை சத்தியம் செய்து மக்கள் அனைவருமே இதனை பற்றி சிந்திக்காவிட்டால் உங்களுடைய இந்த லுஹாவுடைய நேரமான காலையின் ஆரம்ப பகுதி, அதாவது பகலின் ஆரம்ப பகுதி, மாலை நேரம் வல்லையில் இது அசஜாவான எந்த ஒரு பகுதியும் பிரயோஜனம் இல்லை. வெறுமனே நீங்கள் பாதைகளை வேறு திசையில் அமைத்து கொண்டிருக்கிறீங்க என்ற தஃப்சீரையும் இங்கே கூறப்படுகின்றது. மா வத்தாக ரப்புக வமா கலா, அந்த சத்தியத்தை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது என்ன? காஃபிர்களுக்கு ஒரு பதில். காஃபிர்கள் பல கேள்விகளை கேட்டார்கள், பல தஃப்சீர்கள் இதற்கு இருக்கின்றது. ஒரு தஃப்சீர் பல கேள்விகளை கேட்டார்கள், அதற்கு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு இல்லாமல் பதில் கொடுக்க முடியாததனால சொன்னார்கள், நான் தாமதமாகி சொல்கின்றேன் அல்லது நாளை சொல்கின்றேன். ஹசரத் ரசூலுல்லாவை அல்லாஹ் பரிபூர்ணமானவர்களாக ஆக்கினான், எந்த ஒரு குறையும் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடாது. வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில முறையில் அதனை அவர்களுக்கு உணர்த்துவான். அதனை உணர்த்த வேண்டும், நடந்த குறை என்ன? இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை ரசூல்லா பயன்படுத்தல்ல, நாளைக்கு சொல்கின்றேன் என்றார்கள். அல்லாஹ் வஹியை தாமதமாக்கினான். இது தான் அவர்களை துடிக்க வைத்ததற்கு காரணம். கேள்வி கேட்டார்கள், மார்க்கம் பிரசாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது, பயங்கரமான துன்பங்கள் மார்க்கத்தை ஏற்றவர்களுக்கு விளைவிக்கப்படுகிறது, இந்த நேரம் விடுக்கப்பட்ட கேள்விக்கு அல்லாவிடத்திலிருந்து வகி வரும் என்று எதிர்பார்த்த ரசூல்லாவுக்கு வகி வரவில்லை, தடுமாறி போனார்கள். அந்த நேரம் காஃபிர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ரப்பு உங்களை விட்டுட்டான், உங்களை கையுட்டுட்டான், அவன் உங்களுடன் கோபித்து கொண்டான். பெண்கள் கூட வந்து சொன்னார்கள், ஹோண்ட ரப்பு உன்னை விட்டுட்டான், உனக்கு இதுக்கு பிறகு எந்த விதமான அனுசரணையும் கிடையாது, அவன் உன்னுடன் கோபித்து கொண்டான். உன்னிடத்தில் வரக்கூடிய அந்த ஷைத்தான் இப்பொழுது வருவதில்லையா? ஹஸ்ரத் ஜிப்ரீலை ஷைத்தான் என்றார்கள். இறுதியில் அல்லாஹ் தாங்கள்ல குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், நபியை புகழுகிறான். ஒரு கருத்தின் படிக்கு வல்லுஹா, உங்களுடைய இந்த அழகு வதனத்தின் மீது சத்தியமாக. மா வத்தாக ரப்புக வமா கலா, உங்களுடைய ரப்பு உங்களை விட்டுவிடவும் இல்லை, உங்களை கோபிக்கவும் இல்லை. தஃப்சீர் விரிவாக செல்கின்றது. யாரெல்லாம் ரசூலுடைய சுன்னத்தை விட்டார்களோ அவர்கள் எல்லாருமே விடப்பட்டவர்கள். யாரெல்லாம் ரசூலுடைய சுன்னத்தை முஹப்பத்தோடு எடுத்து நடக்கவில்லையோ இவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் மூலம் கோபிக்கப்பட்டவர்கள். நபியே, நீங்கள் இந்த முறையில் வாழும் பொழுது, என்னை திருப்திப்படுத்தும் பொழுது இந்த மக்கள்
உங்களை கேவலப்படுத்துவார்கள், கொச்சைப்படுத்துவார்கள், உங்களை மதிக்க மாட்டார்கள், வரவேற்பு இருக்க மாட்டாது, உங்களை பின்பற்றுவர்களும் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்றாலும் பொறுமையாக இருங்க. இந்த ஊலா என்ற துனியாவை விட வலல் ஆகிரத்து ஹைருல் லக், உங்களுக்கு நாள மறுமையுடைய வாழ்க்கை தான் சிறந்தது. இந்த சுண்ணத்தை எடுத்து நடக்கும் பொழுது யாருக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை விட எனக்கு நாள மறுமை தான் சிறந்தது, இதனை விட மாட்டேன் என்ற உறுதியில் இருக்கிறார்களோ இவர்களுக்கு தான் நன்மாராயம். எப்படி ஹசரத் ரசூலாவை உறுதிப்படுத்தி அல்லாஹ் நன்மாராயம் சொல்கின்றானோ, அதே போல கனிவான சகோதரர்களே எங்களையும் உறுதிப்படுத்தி அல்லாஹ் நன்மாராயம் சொல்கின்றான். இது ஹசரத் ரசூலுல்லாவுக்கு நேரடியாக அல்லாஹ் கதைத்து ஹிதாப் செய்து சொன்ன விடயங்கள் யாருக்கு? குர்ஆன் யாருக்கு? முழு உலக ஜனங்களுக்கும் தான். வல சௌஃப யாதீக ரப்புக ஃபதர்லா, சுன்னத்தை எடுத்து நடப்பவர்களே, ரப்புடைய மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையில தருவான். வல சௌஃப யாதீக ரப்புக், இன்றைக்கு துனியாவில் இவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து வெறுமனே ஒரு நாட்டுப்புற மனிதனை போல காட்சி அளிக்கிறானே, இந்த ஆடைகள் எல்லாம் இந்த காலத்துக்கு தகுந்ததா, இந்த முறையில எல்லாம் நாங்கள் நடக்க வேண்டுமா, அவருக்கு இடத்துக்கு மாதிரி அணுகும் முறைகள் தெரியாதா என்றெல்லாம் சிலர்கள் கதைக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் எப்படி சாப்பிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஹோட்டலுக்கு போனால் அதனுடைய அந்த யூட்டன்சில்ஸ் மற்றும் அதனுடைய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களை, பாத்திரங்களை, அந்த சில சாப்பிடும் கருவிகளை எப்படி பாவிக்கிறது என்று கிளாஸ் நடத்துகின்றார்கள். அந்த கிளாஸ் கேட்க முஸ்லிம்களும் போகிறார்கள். அவர்கள் அதனை யூஸ் பண்ணி சாப்பிடுறார்கள். ரசூலுடைய சுன்னத்தை விடுகிறார்கள். எங்கே சென்றாலும் கையால சாப்பிடாதவன் கண்ணியமான சகோதரர்களே ரசூலுடைய சுன்னத்தை எடுத்து நடந்தவன் அல்ல என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த கைக்குள்ள எத்தனையோ விதமான சிஃபாவை, ஆரோக்கியத்தை வைத்திருக்கின்றான். அந்த கை விரல் சூப்பும் அது ஒரு சுன்னத்து, அதுல இருந்து வரக்கூடிய